பயப்படாம போயிட்டோமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா, தங்கச்சி எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டுவோமா. வாமா போலாம், நம்ம போலாம். எல்லா கடவுளையும் கும்பிட்டோம், கடைசியில எங்க அப்பாவை என் கையாலேயே விஷம் கொடுத்து கொல்ல வேண்டியதாயிருச்சு. மகன், பைபிள்ல குருடனான பர்த்திமை என்ற மனுஷனும் கானானிய ஸ்திரீயாகிய அவருடைய தாயும் குஷ்ணரோகம் பிடித்த ஒரு மனுஷனும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார். மகன், இந்த மகன் இந்த பைபிளை படி. இயேசு உனக்கு கை கொடுப்பார், இயேசு உனக்கு கை கொடுப்பார், இயேசு உனக்கு கை கொடுப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவே, 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 ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தீர், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீர் என்று பைபிள் சொல்லுகிறது. பைபிள் சொல்கின்ற இந்த சத்தியம் உண்மை என்றால், ஆண்டவா, நீர் என்னை சந்திக்க நேரில் வாரும். நான் பயங்கர குழப்பத்தில் இருக்கிறேன். என் அப்பாவை கொலை செய்வதா, இல்லை நாங்கள் தற்கொலை செய்வதா என்று எண்ணத்தோடு இருக்கிறோம். நீர் என்னை நேசிப்பது உண்மை என்றால், ஏழரை சனி பிடித்த என்னை காப்பாற்றுங்கள். உங்களை சந்திக்காமல் நான் எழுந்திருக்கவே மாட்டேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை காப்பாற்றும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை நீக்கும். ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு காட்சி தாரும். ஆண்டவரே, பிதாவே, என் பிதாவே, இறங்கி வாரும், என் முன்னே இறங்கி வாரும். இயேசுவே, இறங்கி வாரும். நீ உண்மையான தேவன் என்றால் என் முன்னே வாரும். ஏசப்பா, வாரும், என்னுள்ளே வாரும், வாரும் இயேசுவே, வாரும். வல்லமை உள்ள இயேசு பிதாவே, இயேசுவே, எனக்குள்ளே இறங்கி அருளும். கோடி நமஸ்காரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு காட்சி அளிக்க மாட்டீரா? ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் முன்னாலே வாரும்.
என்னுள்ளே வாரும். இயேசுவே, 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 உனக்கு கோடி நமஸ்காரம். இயேசுவே ஆண்டவரே, உனக்கு கோடி நமஸ்காரம். வாரும் இயேசுவே, என் முன்னே வாரும். இயேசுவே வாரும். மகனே, இதோ நான் இங்கே இருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாயிருக்கிறேன். ஒருவருக்கும் நான் தூரமானவர் அல்ல. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். உன்னை நான் பல இடங்களுக்கு கொண்டு செல்வேன். உன்னோடு கூட நான் இருந்து பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன். சாத்தானின் சகல வல்லமையும் நீ ஜெயித்து எனக்கு சாட்சியாய் இருப்பாய். உன் கையில் இருப்பது என்னுடைய சத்திய வேதம். இதோ நான் மீண்டும் அதி சீக்கிரமாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறேன். இந்த சத்தியத்தை நீ மக்களுக்கு எடுத்து கூறு. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் வருகைக்கு நீயும் ஆயத்தமாயிரு. இயேசுவே. மோகன். கர்த்தாவே. மோகன், நன்றி அப்பா. உமக்கு, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா உமக்கு. மோகன், இயேசுவே, இயேசுவே, கதவு திறப்பா. இயேசுவே, இயேசுவே, நன்றி அப்பா உமக்கு, உமக்கு கோடி நன்றி அப்பா. மோகன், இயேசுவே, மோகன், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. என்னது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மோகன், மோகன், கதவு திறப்பா. மோகன். அம்மா, சந்தி, ராஜாமணி எங்கம்மா? அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கானா? என்னப்பா இவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்க? ஏசு ஏசுன்னு சத்தம் மட்டும் வந்துச்சு. ஆமாம்மா, உள்ள வாங்கம்மா, நான் ஏசுவை பார்த்தம்மா. ஆமாம்மா, நான் ஏசுவை பார்த்தம்மா. அருமையா அவர் எனக்கு காட்சி அளிச்சாருமா. எனக்குள்ள இருந்த கவலை, சோகம், துக்கம் என்னை விட்டு விலகிடுச்சுமா. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. வாங்கம்மா. வின்சென்ட், 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 மோகன், நீயா? ஏன் வீட்டுக்கா? ஏய், என்ன அப்படி பாக்குற? வின்சென்ட், நேற்று நான் பயங்கர குழப்பத்தில் இருந்தேன். எங்க அப்பா உன கொலை செய்ய திட்டம் போட்டேன். ஆனா திடீர்னு நீ சொன்ன இயேசுவின் சத்தியம் என் மனசுக்கு நினைவுக்கு வந்துச்சு. அந்த இயேசு நினைச்சு நான் ஜபம் செஞ்சேன். அவர் எனக்கு தத்ரூபமா காட்சி அளிச்சாரு. அவரை நான் நேருக்கு நேரா சந்திச்சேன். சந்தோஷம். என் மனசுல உள்ள பாரங்கள் எல்லாம் நீங்கி இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம். வா, ஜபம் பண்ணு. கர்த்தர் இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு நமக்காகவே இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். நமக்காகவே சிலுவையிலே உயிர் கொடுத்தார். கர்த்தராக இயேசு நமக்காகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசுவை ஸ்தோத்தரியுங்கள். மனம் திரும்பி இயேசுவை விசுவாசியுங்கள். நீங்கள் பாவத்திலிருந்தும் சாவத்திலிருந்தும் விடுதலை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் உலகிற்கு வரப்போகிறார். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் நமக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்தார். அவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எங்க ஊர்ல இயேசு பத்தி எல்லாம் பாடக்கூடாது. ஓ சொந்தக்கார மனதை பாத்தியா? நீ ஒண்ணு சொல்லி நான் பாத்துக்கிறேன். பேசாம இரு, நாளைக்கு அவன் அப்பன் சொல்லி பாத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து மறுபடியும் உலகிற்கு வரப்போகிறார்.
இதோ பாருமா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். சாமிங்கிறது நம்ம கூடவே இருக்கிறது. சட்டையை மாத்துற மாதிரி அடிக்கடி மாத்த முடியாதுமா? எதுக்குயா சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு, விஷயத்துக்கு வாங்கயா. அவருக்கு தெரியாதான உங்க பையனால நம்ம ஜாதி ஜனங்க வெளியே தலகாட்ட முடியல. கிறிஸ்தவனே இல்லாத இந்த ஊர்ல உன் பையன் கிறிஸ்தவனா மாறினதுல இருந்து ஊர் முழுக்க இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறான். நம்ம சாதிசனமாச்சேன்னு விட்டு வைக்கிறேன். அவன் என்ன குறை சொல்லல, என் குடும்பத்தை குறை சொல்லல, என் குலதெய்வத்தை குறை சொல்றான். எங்கிருந்தோ வந்த சாமியை பத்தி பேசுறான். அவன்ட சொல்லி வை, அவனை திருந்து சொல்லு. இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, நம்ம ஜாதியை விட்டு தள்ளி வச்சிருப்பேன் அவனை. நீயும் நாலு பிள்ளைகளை பத்தி வச்சிருக்கிற, நல்லது கெட்டது நம்ம ஜாதிக்கார தான் வரணும், மறந்துடாத. இது குடும்ப பிரச்சனையா இருந்தா நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். இது ஊர் பிரச்சனை. இந்த ஊர்ல உள்ளவங்க அண்ணன் தம்பியா தாய் உள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனை திருந்த சொல்லு, இல்லனா உன் குடும்பத்துக்கு இந்த ஊருக்கு உள்ள உறவை அறுத்துருவோம். எது வசதியும் கேட்டு சொல்லுப்பா. இது ஊர் பிரச்சனை மட்டும் இல்ல, சாமி பிரச்சனை. இயேசு முக்கியமா இல்ல நம்ம உறவு முக்கியமான நீயே முடிவு பண்ணி சொல்லு. வாங்க பாப்போலாம். இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? சரி, நீ வீட்டுக்கு போ. என்னங்க போன்னு சொல்றல்ல? ஏய் மகன், 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 ஏ மகன், எழுந்திரு. போதையில உளராதீங்க, போய் படுங்க. ஏய், நான் படுத்தா என்ன படுக்காட்டி உனக்கு என்னடா? இந்த பரா சொத்தை எடுக்கலாம், ஆனா சொந்தத்தை இழக்க கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கு. பாரு, நீ வேணா சினிமாவுக்கு போடா, ஜாலியா இரு, சந்தோஷமா இரு. சரக்கு அடிக்கிறியா? சரக்கு அடிக்கிறியா? இரு, இது எடுத்து தரேன், நான் எடுத்துறேன். சாப்பிடுறா? நீ சாப்பிடுறா? இந்தாடா, இந்தா சாப்பிடு, எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. நிஜனாடவே தொடாத, தொடாதரா, தொடாத. ஏய், பைபிள் நீ தொடக்கூடாது. தொடாம என்னால இருக்க முடியாது. பைபிள் இல்லை தொடக்கூடாது. தொடாம என்னால இருக்கவே முடியாது. தொடாம இருக்க முடியாதா? தொடக்க முடியாது, இருக்க முடியாது. முடியாது, முடியாது. ஆடா, 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 ஆடா நாயே, பைபிள தொடக்கூடாதுங்கிற. பிடுங்கப்பா. தொடாம இருக்க முடியாது சொல்றேன். ஓ, போய் தொட நாயே, போய் தொட. என்னங்க என் பேச்சை கேட்காத எந்த நாய் இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஒன்னையும் சேர்த்து தாண்டி சொல்றேன், ரொம்ப புள்ளையா, ரொம்ப புள்ள. வா, போகிறே, போங்க. கிறிஸ்து இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்த இயேசுவே ஸ்தோத்திரம். குடிப்பழக்கத்திலிருந்து என் தந்தையை விடுவியும், ஊரிலுள்ள எதிர்ப்புகளை மாற்றி அவர்களும் உம்மை கண்டு கொள்ள உதவி செய்யும். கல்வாரி சிலுவையில் நீ சிந்திய இரத்தத்தை எல்லோர் மீதும் தெளித்தருளும். ஆமீன். அம்மா, எனக்கு பசிக்குதுமா. உழைச்சு போடுற புள்ளையே உள்ள சும்மா கிடக்குறா, உங்களுக்கு என்னடி அவசரம்? எப்ப பாரு, எங்களையே கரிச்சு கொட்டிட்டு அங்க ஒருத்தர் மப்பிள படுத்து கிடக்குறாரு, அவரை கேட்டுறாத. ஏய் சும்மா இரு. சாமி, எங்க கிட்ட எழுதி கொடுக்க எதுவுமே இல்லப்பா. நான் அதுக்காக வரலம்மா. ஐயோ, தயவு செஞ்சு போயிடுங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்லுங்கண்ணா. சொல்றேன்ப்பா, ஒரு நிமிஷம் நீங்களும் இங்க வாங்கம்மா. அம்மா,
ஐயாவை கொஞ்சம் எழுப்புங்களேன். ஐயா வேண்டாம் ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போட்டும். இப்பதான் வீடு சத்தம் இல்லாம இருக்குது. தூங்குற அந்த மனுஷனை எழுப்பி எங்க நிம்மதியை கெடுத்துறாதீங்க. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்குமா, இருங்கண்ண. அப்பா அப்பா என்னடா, கொஞ்சம் எழுந்திருச்சு வாங்கப்பா. சரக்கு வாங்கி வந்திருக்கியா? வாங்க வாங்கப்பா. இல்லடா வாங்கப்பா சொல்றேன் வாங்க. அம்மா இந்த வீடு மோகனுடைய தாத்தா வீடு. தாத்தாவுடைய வீடு நான் எப்படி பேர பிள்ளைங்களுக்கு தான் சேரும். அவங்க கையெழுத்து போட்டாதான் இந்த பத்திரமே செல்லும். ஆனா அதுக்காக நான் இந்த பத்திரத்தை திருப்பி தர வரலம்மா. ஆரம்பத்துல மோகன் ஏசி ஏசுன்னு சொல்லும் போது நான் கூட கோபப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவன் தொழில நல்ல விதமா வளர்ச்சி அடைகிறத கேள்விப்பட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை தான் காரணம்னு நினைக்கிறேன். அம்மா அவன் நல்லா சம்பாதிச்சு எனக்கு தர வேண்டிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சா போதும். நான் பொறுமையா வாங்கிக்கிறேன். இந்தாங்கம்மா இதுல கொஞ்சம் பணமும் இருக்கு. அவன் தொழில இன்னும் நல்ல விதமா வளர்ச்சி அடையணும், யோசிக்காதீங்க. இந்தாங்கம்மா வாங்கிக்குங்க. நான் வரேம்மா. வரேன் வரேன் மோகன் வரேம்மா. பார்த்து ஏய் கண்ணா, சீக்கிரம் போய் ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு வந்து கொடுறா. ஃபுல்லுடா. அம்மா கொண்டு போய் உள்ள வைங்க. சரிப்பா. கர்த்தாவே இவரது கண்களில் தயவு கிடைக்க செய்தீரே, உமக்கு சோத்திரம். அம்மா 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 என்னாச்சு உனக்கு? எங்கம்மா என் பைபிள்? எனக்கு என்ன தெரியும்? ஏய் சாந்தி பாடிங்க. என்ன ஏன் இப்ப கத்துற? எங்க என் பைபிள்? எனக்கு தெரியாது. ராஜாமணி ராஜாமணி என்ன கத்திட்டு இருக்க? என் பைபிளை பாத்தியா? நான் பாக்கல.